ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ராகி சிமிலி. இன்றைக்கி நாம் சிமிலி உருண்டையை எப்பவும் போல் அடை சுட்டு செய்யாமல் நினச்ச உடனே சட்டுன்னு செய்கிற மாதிரி வேறு ஒரு முறையில் செய்ய போகிறோம். இந்த முறையில் செய்கிறது ரொம்பவே சுலபம், டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. முதல்ல ஒரு பேனில் அரை கப் வேர்க்கடலை எடுத்துக்கோங்க. அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இப்போ இந்த வேர்க்கடலையை நல்லா வறுத்தெடுத்துக்கோங்க. இந்த வேர்க்கடலை நல்லா வறுபட்டு லேசாக செவந்து வரணும், ரொம்பவும் கருகிடக்கூடாது, லேசாக செவந்து வந்தால் போதும். இந்த அளவுக்கு வேர்க்கடலை செவந்து வந்ததுக்கப்புறமா நாம் இதை எடுத்துடலாம். அடுத்து அதே பேனில் 2 டேபிள்ஸ்பூன் வெள்ளை எள் சேர்த்துக்கோங்க, கருப்பு எள் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த எள்ளையும் லேசாக வறுத்தெடுத்துக்கோங்க. அடுப்பை குறைச்சி வச்சுக்கோங்க. பேனோட ஹீட்லேயே இந்த எள்ளும் சட்டுன்னு வறுபட்டுடும். பார்த்தீங்கன்னா எள் வறுபட்டு லேசாக செவக்க ஆரம்பிச்சிடுச்சு. இந்த சமயத்தில் நாம் இந்த எள்ளையும் வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். பேன்லேயே இருந்துச்சுன்னா பேனோட சுட்டில் இன்னும் குறையிடும். வறுத்த வேர்க்கடலையை தோலை நீக்கிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். வறுத்த எள்ளையும் கூடவே சேர்த்துக்கலாம். இப்போ இது ரெண்டையுமே சேர்த்து ரொம்ப பவுடரை அரைச்சிடாமல் 2 சுத்து மட்டும் சுற்றி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இந்த அளவுக்கு இருந்தால் நமக்கு சரியாக இருக்கும். அடுத்து ஒரு பாத்திரத்தில் 1.5 கப் கேழ்வரகு மாவு எடுத்துக்கோங்க. இப்போ இதில் 1 கால் ஸ்பூனுக்கும் கம்மியாக உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து எல்லா பக்கமும் பரவுற மாதிரி ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுத்து இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா பெசரி விட்டுட்டே இருங்க. கட்டிப்படாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா பெசரி விட்டுட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு புட்டு மாவு இந்த கன்சிஸ்டன்சிக்கு வரும். பாருங்கள், சேர்த்து அழுத்தி பிடித்தா கொழுக்கட்டை மாதிரி வரும், உதுத்து விட்டால் உதுந்து போகும். இதுதான் சரியான பதம். இப்போ இந்த மாவை இட்லி தட்டு இல்லைன்னா ஸ்டீமரில் பரப்பி வச்சுக்கோங்க. இட்லி பானையில் வச்சு 10 நிமிஷம் வேக விடுங்க. மூடி போட்டு வேக விடலாம். பாத்திரத்தில் தண்ணி கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா தட்டை வச்சிங்கன்னா சரியாக 10 நிமிஷத்தில் நமக்கு ரெடி ஆகிடும். 10 நிமிஷத்தில் திறந்து பார்த்தீங்கன்னா ஆவி பறக்க பறக்க ராகி புட்டு சூப்பராக ரெடி ஆகிருக்கும். இப்போ இந்த புட்டை சூட்டோடு இருக்கும்போதே வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடுங்க. பெரிய கட்டிகள் இருந்தால் லேசாக உடச்சி விட்டுக்கோங்க. சூடாக இருக்கும்போதே 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி சூடாக இருக்கும்போதே பொடித்த வெல்லம் 1/2 கப் சேர்த்துக்கோங்க. வெல்லம் உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். கூடவே பொடித்த வேர்க்கடலையும் சேர்த்துக்கோங்க. விருப்பம் இருந்தால் ஏலக்காய் பொடியும் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போ சூடாக இருக்கும்போதே நல்லா ஒரு முறை அழுத்தி பிசைஞ்சி கலந்து விட்டு நல்லா அழுத்தி பிடித்து உருட்டி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான சிமிலி உருண்டை ரெடி ஆகிருக்கும். பொதுவாக ராகி புட்டை நாம் தேங்காய் ஏலக்காய் சேர்த்து கொடுப்போம். குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது அவங்க சாப்பிட்றத விட இறக்கிறது ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஆனால் இந்த மெத்தடில் ராகி புட்டு வேர்க்கடலை எள் சேர்த்து கொடுக்கும்போது சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சுலபமாக இருக்கும். அதே மாதிரி ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியும் கூட. குழந்தைங்க மட்டும் இல்லை, பெரியவங்களுமே ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. செய்யறதும் ரொம்பவே சுலபம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபியை நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஸ்ரீ தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.